வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு சௌசௌ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே சௌசௌ கூட்டு போட்டிருக்கேன். சௌசௌ பருப்பு சாம்பாரில் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக இந்த பொரியல் பண்ணால் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம சௌசௌவோட கொஞ்சம் பாசி பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். அந்த பருப்பு வேகிற டைம் கூட இல்லை. லாஸ்ட்டாக தேங்காய் போடும்போது கூட கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் பவுடர் பண்ணி போடுறது இது ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கும். இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இது வந்து பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு, இஞ்சி குழம்பு குழம்போடு சாப்பிட்றதுக்கு இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சௌசௌவில் செஞ்சால் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம். சௌசௌ பொரியலுக்கு ஒரு சௌசௌ வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இதை சாப்பிட மாட்டாங்க இந்த காயை. நான் ஏற்கனவே கூட்டு போட்டிருக்கேன். ஆனால் இதில் நிறைய சத்து இருக்குது, சீசன் டைமில் நிறைய கிடைக்கும். சீம கத்திரிக்காய் சௌசௌன்னு சொல்லுவாங்க இதுதான் அது. இதை தோல் சீவிட்டு உள்ள விதை பகுதி இருக்கும், அதை லேசாக எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூனு, உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆகும்போது பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினோடனே இந்த சௌசௌ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டீஸ் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு சௌசௌ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சீக்கிரம் வெந்துடும், அதனால தண்ணி கம்மியாக ஒரு கால் கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சேன். காய் வேகிறதுக்குள்ளே ரெண்டு டீஸ்பூன் தேங்காய், ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டு ட்ரை மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முதல்ல ஒரு கால் ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நம்ம தேங்காய் போட்டுக்கல்ல போட்டனால அந்த காரமாக கொஞ்சம் போட்டால் தான் அது சரியாக இருக்கும். இப்போ இதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகுது வரதுக்குள்ளே அந்த மிளகாயோட பச்சை வாசம் போயிடும். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த தேங்காயும் போட்டுக்கல்லையும் இந்த மாதிரி இட்லி பொடி மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கும், அதனால் இந்த காய் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிற காய்க்கெலாம் முதல்லே கருவேப்பிலை போட்டால் அது கொழக்கொழன்னு ஆகிடும். லாஸ்ட்டாக தேங்காய் போடும்போது போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேஸ்டியான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா பொரியல் ஐட்டம் நான் நிறையா போட்டிருக்கேன். பொரியலுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது, நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணலாம். நீங்களும் இந்த சௌசௌ பொரியலை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.